ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் பிசிய குறையம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து கப்பீஸ் ப்ரீடிங் பண்ணுறது எப்படின்னு சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு ஷாப்புக்கு போயிட்டு இப்போ கப்பீஸ் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச வெரைட்டிஸில் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. மேல் ஃபீமேல், இப்போ நம்ம ஒரு மேல் ஃபீமேல் எடுத்துருக்கோம் பாருங்கள். இதுலேருந்து மேல் ஃபீமேல் பாருங்கள், இந்த கலர் ரேஷன் தான். இது வந்து மிக்ஸ்டு கப்பீஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபேன்சியாக இருக்கும் கலர்ஸு. நெக்ஸ்ட் ஒரு டப்பில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருங்க. ஒன் டேக்கு முன்னாடி தண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டு இப்போ நம்ம வாங்கிட்டு வந்து உடனே விடக்கூடாது. கொஞ்ச நேரம் வந்து நம்ம தண்ணிக்கு அடாப்ட் ஆகணும். அது அதனால சேம் டெம்பரேச்சர் ஆகணும். இது மாதிரி வச்சிங்கன்னா நெக்ஸ்ட் ஃபாக்ஸ் ஸ்டைல்ஸ் இருந்தால் போட்டுக்கோங்க. நம்ம ப்ரீடிங் தானே பண்ணப்போம், ஃபாக்ஸ் ஸ்டைல்ஸ் வேணும். அப்புறம் கப்பீஸ் குட்டீஸ் போட்டுச்சுன்னா ஹைட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் திங்ஸ் இருந்துச்சுன்னா ஹைடிங்ஸ் இது வச்சுருங்க. மெயின்டைன் இருந்துச்சு அதனால் ஹைடிங். உங்களுக்கு ஸ்பேஸ் இவ்வளோ பெருசு தான் கொடுத்து ப்ரீட் பண்ணல, சின்ன ஸ்பேஸ்லையும் பண்ணலாம் ப்ரீடிங்ஸு. இது மாதிரியாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட் ஆகிடும். இப்போ நம்ம போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம விட்டுடலாம். இப்போ 10 minutes ஆகிடுச்சு, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம விட்டோன்னே அதுவே போயிடும் கரெக்டாக வெளில. ஃபுல்லாக எடுத்து ஊற்றுத்தவரை நம்ம ஓரளவுக்கு அது வெளில போயிடுச்சுன்னா அப்படியே எடுத்துடலாம் அந்த தண்ணியை. ஏன்னா அவங்க தண்ணி வேறு மாதிரி இருக்கும், நம்ம தண்ணி வேறு மாதிரி இருக்கும் வித்தியாசம். இப்போ விட்டிங்கன்னா ஒரு 15 days கரெக்டாக ஃபீட் பண்ணிங்கன்னா ஒன்று வாங்ஸ் போடலாம், இல்லைன்னா ஃபுட்டு போடலாம். அது மாதிரி போட்டிங்கன்னா கரெக்டாக ப்ரீட் ஆகிடும். ப்ரீட் ஆகி குட்டி போட ஆரம்பிச்சிடும் 15 days. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல், அப்புறம் சப்போர்ட் பண்ணுங்கள்.